ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஸ்ரீ சாய்ராம் கிரியேஷன்ஸ் சார்பாக ஏஎம் ரத்னம் எஸ் ஐஸ்வர்யா தயாரிப்பில், டைரக்டர் ஆர் பன்னீர்செல்வம் டைரக்ஷனில், விஜய் சேதுபதி, தான்யா ரவிச்சந்திரன், பாபி சிங்கா முக்கியமான ரோலில் நடித்த 2017 வெளியான ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி சென்டிமெண்ட் ப்ளஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவியான கருப்பன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு 2 படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட்டு கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல், எடிட்டர் விடி விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வரசநாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது,
தன்னை எதிர்த்து நிற்கிறவங்களை புரட்டி எடுக்கிறது இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளை அடக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே ஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி, என்னோடய காலை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட, வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட, நீ காலை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண்ணு வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தான்யா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனையாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தான்யா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தான்யா உயிர் பிழைச்சிட்றாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தான்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தான்யாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தான்யாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன்.
இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா 18 வயசு அப்படின்னு 2 படம் எடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கற்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கற்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கற்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்துக்கு ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மே நார்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி.
விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டேரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டேரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காளையை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதி கிட்ட நீ காளையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தான்யா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தான்யா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தான்யா உயிர் பிழைச்சிடறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வராரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தான்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தான்யாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பாரு. அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தான்யாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில்
நான் தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கற்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 August 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 September 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 கழிச்சு அதாவது 29 September 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கற்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கற்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்துக்கு ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 வருது. அந்த 5 லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர்.
தானியா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி, என்னோட காளையை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட, நீ காளையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தானியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தானியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தானியா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தானியா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தானியா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தானியாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தானியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தானியா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து விட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பாரு. அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது.
அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 August 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 September 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 September 2017 அன்றைக்கி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்துக்கு ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன், அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிவகா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க.
இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி, என்னோட காளையை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட, வேண்டாம் மாமா, வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறதை கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட, நீ காளையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தானியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தானியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தானியா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தானியா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தானியா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தானியாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தானியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தானியா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பாரு. அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29th September 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்துக்கு ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன், அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி. இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார்.
அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல் அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி காலை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோட காலை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட நீ காலை அடக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காலையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காலையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தானியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தானியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தானியா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தானியா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தானியா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தானியாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தானியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தானியா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனையாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன்.
இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பு போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்துக்கு ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 parts வருது. அந்த 5 parts லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிவகா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி. இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளை அடக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் வி.டி. விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம்.
படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி, என்னோடய காளை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட, வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட, நீ காளை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தானியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தானியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தானியா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தானியா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தானியா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தானியாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தானியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தானியா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனையாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடையும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடையே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம். இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பு போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அந்த டயத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே ஏ சக்திவேல், எடிட்டர் வி டி விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவும் நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளை அடக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே ஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் வி டி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காலை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்குனா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு.
இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட நீ காலை அடக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காலை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காலையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார் அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தானியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தானியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தானியா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தானியா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தானியா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தானியாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தானியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தானியா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனையாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட்டு கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம். இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட்டு கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பு போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே ஏ சக்திவேல், எடிட்டர் வி டி விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவும் நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே ஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் வி டி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காலை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறதை கேட்காம விஜய் சேதுபதி கிட்ட நீ காலையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு.
விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்காவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு. அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தானியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தானியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தானியா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தானியா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தானியா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தானியாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தானியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்கா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்கா. இந்த சூழ்நிலையில் தானியா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்கா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனையாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடையும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்காவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்கா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம். இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி.
படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன், அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வரசநாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே ஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் வி டி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காலை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட நீ காலையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண்ணு வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு.
முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தானியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தானியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தானியா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தானியா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தானியா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தானியாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தானியாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்கா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்கா. இந்த சூழ்நிலையில் தானியா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்கா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்காவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணுக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்கா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம். இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதாக இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவரு என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன், அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்ஸ்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே ஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் வி டி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காலை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காலை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதி கிட்ட நீ காலையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண்ணு வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க.
இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்கா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்கா. இந்த சூழ்நிலையில் தான்யா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்கா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தான்யா இது பாபி சிம்காவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தான்யா உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வராரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்கா தான்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தான்யாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தான்யாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தான போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன், அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிவகா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காளையை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதி கிட்ட நீ காளையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு. அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தான்யா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க.
இந்த நேரத்தில் பாபி சிம்ரா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து விட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்ராவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வராரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ரா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார். அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அண்டு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு 2 படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதேச தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்துக்கு ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிம்ரா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிவகா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனா சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மே நார்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்டே பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காளையை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதிக்கிட்ட நீ காளையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்டே உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தான்யா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனையாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து விட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு.
இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிங்கோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வராரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பாரு. அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அண்டு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு 2 படம் எடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதேச தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு.
அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வரச நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவும் நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெறிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோடய காளையை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதி கிட்ட நீ காளையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தான்யா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தானியா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தானியா உயிர் பிழைச்சிடறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க.
இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வராரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபு சிம்ஹான் தானியாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தானியாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பாரு. அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிம்ஹா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன் அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர்.
அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன். அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோட காளை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறத கேட்காம விஜய் சேதுபதி கிட்ட நீ காளை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தான்யா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து விட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தான்யா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தான்யா உயிர் பிழைச்சிடறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தான்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தான்யாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பாரு. அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடித்து நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமாக பார்த்துக்கிறது, இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பார் விஜய் சேதுபதி. அதே மாதிரி தானியாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட டைரக்டர் பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி ரேணிகுண்டா, 18 வயசு அப்படின்னு ரெண்டு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நான்தான் சிவா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சில ஃபினான்ஷியல் பிரச்சனையினால் அந்த படம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 2016 விஜய் சேதுபதி வச்சு இந்த கருப்பன் படத்தை எடுக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட் டிசம்பர் 2016 நடந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 2017 தேனியில் வச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் டீஷரை 31 ஆகஸ்ட் 2017 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 18 செப்டம்பர் 2017 அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து, அதாவது 29 செப்டம்பர் 2017 அன்னைக்கு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்கிட்டேருந்து நல்ல வரவேற்பும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவுமே கிடைச்சிது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இந்த படத்தோட மொத்த ரன்னிங் டைம் 2 hours 18 minutes. படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முதல்ல கீர்த்தி சுரேஷை தான் இந்த படத்தோட டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டைத்தில் அவங்க வேறு படத்தில் பிஸியாக இருந்ததுனால அவங்களால நடிக்க முடியல. அதுக்கப்புறமா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறமா லக்ஷ்மி மேனனை இந்த படத்து ஹீரோயினாக புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும்போது லக்ஷ்மி மேனனுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஃபைனலாக தான்யா ரவிச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயினாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த பாபி சிங்கா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கே.ஏ. சக்திவேல், எடிட்டர் வி.டி. விஜயன், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்சர் பாக்ஸ் கம்பெனி, படத்தோட மியூசிக் டைரக்டர் டி. இமான். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு வருது. அந்த 5 பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது யுகபாரதி. படத்தில் வர எல்லா பாட்டுமே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பார் டி. இமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான உடனே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது அந்த போஸ்டரில் விஜய் சேதுபதி ஒரு காளையை அடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காளையோட உண்மையான பேர் கொம்பன். அந்த கொம்பன் காளையோட ஓனர் பேர் காத்தான். அவர் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் காளையோட படத்தை இந்த போஸ்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என் காளையை இது வரைக்கும் யாருமே அடக்குனதே கிடையாது, அந்த காளைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தன்னோட காளையோட படத்தை இந்த போஸ்டரில் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்காக இந்த படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் நடிகர் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி தான் நேரில் அந்த காத்தானை போய் பார்த்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி கருப்பன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. தான்யா ரவிச்சந்திரன், அன்பு செல்வி அப்படிங்கிற ரோலில் விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பசுபதி மாயிங்கிற ரோலில் தான்யா ரவிச்சந்திரனோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. காவேரி முத்துங்கிற ரோலில் பசுபதியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா கதிருங்கிற ரோலில் பசுபதியோட மச்சானா இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா படத்தோட இன்னொரு வில்லனாக சரத் லோகித் ஆஸ்வா வருஷ நாட்டு பெருசு அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காரு. சிங்கம்புலி விஜய் சேதுபதியோட மாமாவை நடிச்சிருக்காரு. ரேணுகா விஜய் சேதுபதியோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்மேன் ஆர்மி விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டுருப்பார் அவர். அது ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, கோவப்படுற சீனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார் மக்கள் செல்வன். உண்மையிலேயே விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பொருத்தமான பேர் தான் இந்த மக்கள் செல்வன்.
அவர் இந்த படத்தில் கருப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட அந்த கருப்பனாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் உருவம், அவரோட முறுக்கு மீசை எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். மனநலம் சரியில்லாத தன்னோட அம்மா கிட்ட பாசம் காட்டுறது, தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சி கெஞ்சி ரொமான்ஸ் விடுறது, தன்னை எதிர்த்து நிற்கிறவங்கள புரட்டி எடுக்கிறது, இப்படின்னு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா தான்யா ரவிச்சந்திரன் ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறாங்க. அவங்க அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். தான்யா ரவிச்சந்திரனும் விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க நடித்து இதுக்கு முன்னாடி வெளிவந்த படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமான இன்னொரு முக்கியமான ஒரு நபர் படத்தோட மியூசிக் டைரக்டர் டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட பிஜிஎம்லேயும் கலக்கியிருப்பார் டி இமான். முக்கியமாக படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த காளையை அடக்கிற சீன், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அவரோட பிஜிஎம் தெரிக்க விட்டுருப்பார். அதுக்கப்புறமா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேஏ சக்திவேல், அவருமே இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம். ஒரு கிராமத்தோட அழகை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்தோட எடிட்டர் விடி விஜயன், ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தோட மொத்த டெக்னிக்கல் டீம், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது. அங்கே வாடிவாசலில் களத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி காளையை அடக்கிற வீரனாக நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற பசுபதி என்னோட காலை எவனாலும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சேதுபதி, நான் அடக்கிறேன், அப்படி அடக்கினா உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்குறாரு. இதை கேட்ட பசுபதியோட மச்சான் பாபி சிம்ஹா தன்னோட மச்சாங்கிட்ட வேண்டாம் மாமா வாக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பசுபதி பாபி சிம்ஹா சொல்கிறதை கேட்காம விஜய் சேதுபதி கிட்ட நீ காலையை அடக்கு, நான் கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. விஜய் சேதுபதியால் காளையை அடக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பசுபதியோட காளையை அடக்கிடுறாரு. இது பாபி சிம்ஹாவுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குது. ஏன்னா பசுபதியோட தங்கச்சி மேலே அவரும் ஒரு கண் வச்சுருக்காரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு இவரும் நினச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறமா பசுபதி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தங்கச்சிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறாரு. முதல்ல அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி யார், அவரோட நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தான்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் தான்யாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தான்யா விஜய் சேதுபதியோட மனநிலை சரியில்லாத அவங்க அம்மாவை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதனால் விஜய் சேதுபதிக்கு தான்யா மேலே இன்னும் அன்பு ஜாஸ்தியாகுது. அவர் அன்பு அன்பு அப்படின்னு தான்யா கிட்ட உருகிறாரு. ரொம்ப பத்திரமாகவே தான்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ தான் தான்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிற பாபி சிம்ஹா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பல வகையான சூழ்ச்சிகளை பண்ணுறாரு பாபி சிம்ஹா. இந்த சூழ்நிலையில் தான்யா பிரெக்னண்ட் ஆகிறாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா பண்ண சூழ்ச்சினால் பசுபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் பிரச்சனை ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் கூடயும் விஜய் சேதுபதி சண்டை போடுறாரு. இதையெல்லாம் பார்த்த தான்யா இது பாபி சிம்ஹாவோட சூழ்ச்சி அப்படின்னு தெரியாமல் விஜய் சேதுபதியை தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணக்கு கிணத்துல போய் குதிச்சிடுறாங்க. ஆனால் அவங்கள அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா தான்யா உயிர் பிழைச்சிடறாங்க. ஆனால் அவங்க வயிற்றில் வளர்ந்த குழந்தை இறந்து போயிடுது. இதனால் அவங்க ரொம்ப வெக்ஸாகி விஜய் சேதுபதியை நிரந்தரமாக பிரிஞ்சு தன்னோட அண்ணன் கூடயே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி தன்னோட ஒய்ஃபை தேடி வர்றாரு. அவங்கக்கிட்ட தன்னோட உண்மையான சூழ்நிலையை புரிய வச்சு ஒன்றா சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பாபி சிம்ஹா தான்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் சேதுபதியும் தான்யாவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் தெரிக்க விட்டுருப்பாரு.
அவரோட அந்த கெட்டப்பு, முறுக்கு மீசை, தெனாவெட்டான உடம்பு, கோவம் வந்து அடிச்சு நொறுக்கிறது, தன்னோட மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு வைக்கிறது, தன்னோட அம்மாவை பாசமா பாத்துக்கிறது, இப்படின்னு கருப்பன் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே மாறியிருப்பாரு விஜய் சேதுபதி. அதே மாதிரி தான்யாவும் லவ், ரொமான்ஸ், எமோஷனல் சென்டிமெண்ட் இப்படி எல்லாத்துலேயுமே தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருப்பாங்க. மொத்தமாக அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான் இந்த கருப்பன்.